நம்ம தமிழ் வில்லுப்பாட்டி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதனால் எள்ளு பொறிகடலை இடித்த அவளோடு பச்சரிசி மோதகம் குளக்கட்டு அத்தனையும் படைத்தார். வந்த வேலையே மறந்து போனார் ஆதி மூலம். இந்த சௌரியமான சாப்பாடு நம்ம அப்பா கூட நமக்கு இதுவரைக்கும் தந்ததே இல்லை. கிடையாது. அதனால் நம்ம தாத்தா நம்ம இங்கே தாத்தா கோட்டையில இருந்தா நல்லா சாப்பிடலாம். தண்டியில போட்டிருக்காரு பாரு, குளக்கட்டை என்னத்தை போட்டுக்கிட்டு இருக்காரு. ஓஹோ, மோதகம் சரிதானே. அப்ப மூத்த மகன் போனவன காங்கலன்னு பகவான் செந்தூர் வடி வேலவன் வேல் முருகனை வரவழைத்தார். உங்க அண்ணன் போனாம், போனது என்ன ஆனாமனே தெரியல. பாரு சாப்பாட்டுல உட்கார்ந்துகிட்டு இருக்கான், ரெண்டு கையும் பரிமாறிக்கிட்டு இருக்கு. அதனால் நீயாவது போய் தர்க்கம் யாகத்தை நிறுத்தி வா மகனே. நிறுத்தி வா மகனே என்பதாகவே ஆண்டவன் சிவபெருமான் சொல்ல சொல்ல வருகிறார். வச்சி வடிவேலவன் செந்தூர் வேலவன் வேல்முருகன் எங்கே வருகிறார் ஐயா? ஐயா வருகிறார் தக்க ராஜன் கோட்டைக்கு. பெண்கள்லாம் போத நடனமாட்டி நாட்டிய பெரியர். இரண்டு பெண்களை நடனமாட வைத்தார் தர்க்கராசன். ஏப்பா சதுராடம் பெண்களை கண்டா விடமாட்டாரு பாத்துக்க. எப்ப பார்த்தாலும் பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருப்பாரு வேல்முருகன். பெண்கள்னா பின்னாலே பேயாத்தான் போவாரு. அந்த முருக மத்திரம் என்ன, அவன் பேர் படத்தையும் போனா அப்படித்தான். ஆமா ஆமா. அப்போ அப்படி வந்த வந்த பேர்கள் எல்லாம் தர்க்கராஜன் கோட்டையிலே இருக்க ஆதிபராசக்தி பார்வதி சொன்னா, என்னையா சொல்ற? ஏ ஆண்டவனே பகவானே, ஹரிஹரை சிவனா. மதிக்க மாட்டோட கோட்டை வேண்டா பார்வதிய பகவானே.
ஒரு நாள் ஒரு பொழுதாயிலும் தர்க்கராசனுக்கு நான் தலைமகளா பிறந்தமில்லையா? அவன் கோட்டையில பிறந்து வளர்ந்து வந்திருக்கேன். இவ்வளவு காலத்து வரைக்கும் மகளா பிறந்த பிறவி பாசை என்ன தடுக்கு பகவானே? அதனால் எங்க அப்பா தர்க்கராசன் கோட்டைக்கு போய் கோட்டையில சென்று, அதாவது என் தகப்பா தர்க்கராசா மகளையும் ஆலையிட்டு கொடுத்து விட்டு மருமகனை கொல்ல நினைப்பது எது எந்த வகையில நியாயம்? நியாயம்னு கேட்டு நான் போய் அவனை நாலு வார்த்தை கேட்டு கேட்டு யாகத்தை அணைச்சிட்டு வர ஆண்டவா அப்படின்னு நான் பார்வதி பார்த்தார். பகவான் அம்மா பார்வதி, ஏ பார்வதி, நீ நினைக்க மாதிரி எல்லாம் தர்க்கராசன் கிடையாது. அவன் அப்படி சாத்திய குணம் படைத்தவன் கிடையாது. நீ போனா உன்னை மதிக்கவே மாட்டான். தர்க்க கொஞ்சம் கூட மதிக்க மாட்டான். ஆண்டவன் மனைவி இன்னும் பார்க்க மாட்டான். அதனால் நீ போனா பெருமை இருக்காது, சிறுமதா வரும். கேட்டாடா பார்வதி, எங்க கேப்பா எங்க பாப்பா பெண்ணா? பொம்பளை பிள்ள பொம்பளை இல்ல அம்மா, பிடிச்சா ஒரே வாதமா தானே இருப்பா. ஒரு வார்த்தையை சொன்னா அதை முடிக்கிறது வரைக்கும் பார்வதி குத்த வைக்க மாட்டான். அதுவும் பெண்ணா பிறந்தவ ஆதி சத்தியான பார்வதி தர்க்கோட்டை வந்து யாகத்தை அணைச்சிட்டு தான் போனமுன்னு ஒத்த கால நீயா. சரி, இந்த தர்க்கராஜ்யம் பார்த்தான் பார்வதி. பார்வதி, ஆண்டவன் சொன்னாரு தர்க்கோட்டைக்கு போனன்னு சொன்னா கொஞ்சம் கூட உன்னைய மதிக்க மாட்டான். மதிக்க மாட்டான். ஆண்டவன் மனைவி இன்னும் பார்க்க மாட்டான். ஆமா, நீ அகமானப்பட்டு திரும்ப போற கைலாசம். ஆமா, அதனால போகாத பார்வதி போகாதன்னாரு. ஆமா, போகாத பார்வதி போகாத. ஆமா, பெண்ணா பிறந்தவ கேப்பாளா? அவள் சொன்னதை நீ கேட்டீங்களா? எங்க போகாண்ட அண்ணமோ அங்கத்தான் முதல்ல போய் போகலாம். ஆமா, போகாத பார்வதி, பதங்க வச்ச பார்வதி, நீ போகாத பதங்கம் கோட்டைக்கு அப்படின்னா. அப்ப பார்வதி சொன்னா என்ன ஆனாலும் சரி, என்ன என்ன உங்களுக்கு ஒரு இடுக்கம்னா சாமி நான் பாத்துக்கிட்டு இருக்கலாமா? இருக்கலாமா, இருக்கலாமா என்று தர்க்கராஜன் கோட்டைக்கு பகவானிடத்தில் சண்டையிட்டு பார்வதாதேவி வந்து சேர்ந்தா பாரு. அமையா ஏ தர்க்கனோட கோட்டையில திரும்பி பார்த்தான் தர்க்கராசன். என் கோட்டையில வந்து என்ன அப்பான்னு யாரடி அழைக்க நீ? ஏ அப்பா, உனக்கு நான் மகளா பிறந்தனே பார்வதி வந்திருக்கம்னா. அப்பொழுதுதான் தர்க்கராசன் வந்தவன் சொன்னா,
ஏ அம்மா பார்வதி, நீ பார்வதியா? நீ பெண்ணா பெண் குழந்தையா? என்ன என்ன? ஆண்டியோடு போனவளே, ஆண்டியோடு போனவளே. அப்பா எது உனக்கு, அம்மா ஏது? அப்பா ஏது, அம்மா ஏது? பண்டாரத்தோடு போன பார்வதி. சக்கராஜன் நம்மள இப்படி ஒரு வார்த்தை பேசினாம்னு பகவான் கிட்ட சொன்னா நமக்கு மதிப்பு இருக்குமா? அதனால் நாம கைலாசத்துக்கு போகப்படாது. தருக்கம் கோட்டையிலே மாண்டு மடிஞ்சிடணும் என்று நினைத்து கொண்டு பார்வதி சக்கராஜன் எடுத்துதானே அக்கினி யாக வேள்வி. அந்த யாக வேள்வியில போய் குதிச்சிட்டா பார்வதி. ஆகவே பார்வதாதேவி எரிந்து சாம்பலானது, புகையோடு புகையானது கிளம்பி ஆதி கைலாசம் என்னும் மலையில, கையா கையிலை நல்ல கையில பெற கூதையா
பேரா குதையா கைலாஜமலையில மலையில பேரா குதையா கைலை நல்ல கையில கைலை ஆண்டவ பகவானே பரம்பொருளே ஆமோ உங்க நெற்றி வியர்வை துளியிலே என்னை பிறவி செய்தீர்களே பகவானே. காரணம் என்னையா? என்னை பிறவி செய்த மாயம் என்னையா? ஊரு என்னையும் பெயரை சொல்லும் பகவானே. பகவானே பரம்பொருளே என்பதாக கேட்டபோது ஆண்டவராகிய சிவபெருமான் பார்த்தாரு, என்னையா நேற்று வியர்வையிலே வந்து பிறந்ததாலே சுவாமி உன் பேரு அமையோ ஐயா மகனே வீரபுத்திரா வேர்வபுத்திரா வீரபுத்திரா ஏ வீரை பாலகா ஆமா உன்னை ஏன் பரவிழேன் தெரியுமாயோ? காரகாபுரத்தை ஆளுகிற தர்க்கராஜ அம்மா தர்க்கராஜ எனக்கு மாமா 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 ஐயா மகனே ஏ மகனே வீரபுத்திரா என்னை அழிக்க வேண்டும் என்ற அக்கினி யாக வேள்வி நடத்துறான் தக்கராஜன் நடத்தி வந்து கொண்டிருக்கான். தருக்கம் கோட்டைக்கு போனவர்கள் ஒருவரும் திரும்பல திரும்பல அத்தனை பேரையும் அங்கே அழகு நிப்பாட்டி வச்சுட்டான். அதனால நீ வேர்வபுத்திரா நீ வீரத்தோடு பிறந்த புள்ள தர்க்கம் கோட்டைக்கு போகணும். தர்க்கராஜன் வளர்த்து வரும் வேகத்தை அணைக்கணும். அவன் தலையை அறுத்து தார்காவல்லி தலையையும் அறுத்து தர்க்கம் கோட்டையில போட்டுட்டு வா மகனே என்று ஆண்டவனாகிய சிவபெருமான் சொன்னபோது வீரபுத்திரனோ அமையா புறாங்காரே சொருவத்தோடு தர்க்கனை தான் தர்க்கராஜனை தான் தர்க்க
அதாவது ஒரு மாட்டு தலை அறுத்து தர்க்கன் தலையில பொறுத்துதான்.
ஆட்டு தலையெழுத்து தார்காவல்லி தலையிலே பொறுத்த தீர்த்தம் கொண்டு தெளித்து திரு பெரும்பால் தட்டின் போது அமையா சித்ராபுத்திர நயினாருடைய கணக்கின் பிரகாரம் பிரகாரப்படி இது முன்னால் மனித குலம் பின்னால் தெய்வ குலமாக வேணும் என்று அமையா ஆண்டவனான சிவபெருமான் தீர்த்தம் கொண்டு தெளித்து திரு பெரும்பால் தட்டின போது தட்டின போது என்ன உரைத்தார் என்னையா ஐயா ஆதியிலே தர்க்க ராஜா சாமம்பாலே வாட்சாமி நல்ல சாம வேலையே
சேர்ந்த தெய்வம் வேள்வியில தேவதைகள் 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 தேவ
சேவதைகள் வாசலில ஐயம்பந்து பேப்படைகள்ங்காற்று தவதைகள் ஆபடைகள் அர்த்தசதி சாமத்தில 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 ஆதாணி போடலையா சாமத்தில அம்மையோடு அம்மையோடு கொடுக்கும் தேவதைகள் தேவதைகள் ஆதாணி போடுதுவார் போடுதுபாரு போடுதுவார் போடுதுபாரு அம்பத்தூரு தெய்வங்களும் வர வண்டி தூக்கி வகையான
அங்க மரம் பழையம் தோப்பு மையான ஓ வந்த வராறு கலியுகமை ஐயனோடு நினைந்த பெருமாளா சன்னியாட்டி கூட்டங்களா
குண்டூர் குண்டூரமா ये फुल्लावा